மேலும் குறைந்த முக்கிய பொருளின் விலை. விகார என்றால் கட்டலாம், கோவில் என்றால் இடிப்பா, வெளியான விசனம். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். பொதுமக்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. கடந்த கோவிட் காலத்தில் ஒரு கிலோ மஞ்சள் விதை உருளைக்கிழங்கின் விலை சுமார் 1000 ரூபாவாக உயர்ந்தது. இந்த நாட்களில் மொத்த சந்தையில் பச்சை மஞ்சள் கிலோ 50 ரூபாய்க்கும் சில்லறை விலை கிலோ 80 முதல் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அத்தோடு மஞ்சள் சாகுபடியில் வெற்றிகரமாக வருமானம் பெற முடியாத நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். பச்சை மஞ்சளின் விலை குறைந்தாலும் சில தனியார் நிறுவனங்கள் ஒரு கிலோ மஞ்சள் தூளை 3000 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஒரு சிவபூமி, ஆதிலிங்கம் அளிக்கப்பட்டமை நாட்டின் அழிவிற்கான ஆரம்பம் எனவும், குருந்தூர் மலையில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி விகாரை கட்டப்படுகிறது, அதை எந்த சட்டமும் தண்டிக்கவில்லை என விடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் அறங்காவலர் பூபாலசிங்கம் தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எமது ஆலயம் இடித்தளிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. எனினும் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை இதற்கான பணிகளை செய்த மூவர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். நேற்று அமைச்சர்களின் பிரசன்னத்துடன் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யப்படும் என எமக்கு தெரிவித்திருந்தனர். ஆனால் அது நடைபெறவில்லை. அது எமக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. எங்களுடைய நாட்டில் விகாரை என்றால் கட்டலாம், கோவில் என்றால் இடிப்பா, இதுதான் எங்களுடைய நாட்டின் சட்டமா என்று அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளமையினால் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட இறக்குமதி பொருட்களது மொத்த விலை 10% குறைவடைந்துள்ளதாக அத்தியாவசிய இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களிலும் தொடர்ந்தும் விலை குறைவடையும் என அந்த சங்கத்தின் பேச்சாளர் நிகால் ஜெனவிரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் எந்த பொருட்களிலும் தட்டுப்பாடு இதுவரை ஏற்படவில்லை எனவும், பண்டிகை காலத்தில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடுகின்றி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெங்காயம், பருப்பு, கிழங்கு, சீனி, கோதுமை மா உள்ளிட்ட பொருட்களினதும் மொத்த விலை குறைவடைந்துள்ளது. எனினும் அதன் நிவாரணத்தை வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களே மக்களுக்கு வழங்க வேண்டும் என அத்தியாவசிய இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் நிகால் ஜெனவிரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும், மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மேலும் குறைந்த முக்கிய பொருளின் விலை. விகாரை என்றால் கட்டலாம், கோவில் என்றால் இடிப்பா, வெளியான விசனம். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். பொதுமக்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.